ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. அந்த மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கும்போதே ஏசி வந்து ஜீரோவில் இருக்கும், எல்லாரும் குளிரில் நெளிவாங்க. அந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நெளிகிற அளவுக்கு தான் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே உட்காந்துருக்கும். அவங்க போயிட்டு சிறையில் ஏசி இல்லாமல் எப்படி உட்கார முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னொரு தடவை நீங்கள் ரீதிங்க் பண்ணுறதுக்கான ஒரு இடம் சிறைச்சாலை. அங்கே தான் வந்து பல முடிவுகள், நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்றது பற்றி முடிவு பண்ண முடியும். அப்போ ரூபா கிடையாது, நக்கீரன் மட்டும்தான் இருந்தது. அங்கே நக்கீரன்னா எழுதிக்கிட்டு இருந்தது, சொல்லிக்கிட்டு இருந்தது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நக்கீரன் மறுபடியும் சொல்லிச்சு, ஆனால் ரூபா வந்து அதை அவங்களுக்கே ஒரு எவிடன்ஸோட சிறைக்குள்ளேந்தே அதை வந்து வெளியில் சொல்லும்போது அது பெருசாக பூதாகாரமாக வெடிச்சு. ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து சேர்ப்பு வழக்கில் சசிகலா 4 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க. 13(1)(c), 13(2) இந்த செக்ஷன் பிரகாரம் தான் அவங்க உள்ளே போனாங்க. பார்த்தா தான் பயங்கர அதிர்ச்சி சசிகலாவுக்கு. என்னென்னா, லட்சுமி நாராயண் பட்டுன்னு ஒரு ஜட்ஜ், அவர் யாருன்னா மங்களூர்கார், குன்ஹாயா மங்களூர்கார், குன்ஹாவோட ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணவர், குன்ஹாவோட லைவ் டச்சில் பேசிக்கிட்டு இருக்கார். உங்களை வந்து அருள் தந்தை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால், ஹூ இஸ் தட் அருள் தந்தைன்னு கேட்டு நடந்து வாக்கிங்கில் வந்தவர் பீச் வழியாக ஓடி போயிட்டார் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு. இதுதான் குன்ஹா. ரூபா ஐ விட்னஸ் ரைட்டா, வீடியோ விட்னஸ்ஸு, சிடி விட்னஸ்ஸு எல்லாமே இருக்குது. நேரடியாக லஞ்சம் கொடுத்ததா ப்ரூவ் ஆகலைன்னா கூட அங்கே இவங்க அனுபவித்த சலுகைகளுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப். இது வந்து பிஜேபி ஒரு செக்காகவே வச்சுருக்கு சசிகலாவுக்கு. நீ ரொம்ப எகிர்னா நாளைக்கு அதிமுக கட்சிக்குள்ளே தலைமை கிழமைன்னு வந்துட்டு பிஜேபிக்கு விரோதமாக நீ போக முடியாது. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு அப்படின்னு அந்த ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பு இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல் சார். சசிகலா தொடர்ந்து வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கு கட்சிக்குள்ளே. இதில் வந்து ஓபிஎஸ் தம்பியெல்லாம் நீக்கிறாங்க, பேசுனாங்க, சந்தித்து பேசுனாங்கன்னு. இதற்கிடையில் வந்து அந்த சசிகலா வருவாங்க, கட்சியை வழிநடத்திட்டு போவாங்க அப்படிங்கிற நேரத்தில் சசிகலா ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. திடீர்னு பார்த்தா பெங்களூரில் போய் நிற்கிறாங்க கோர்ட்டில். அங்கே கோர்ட்டில் வந்து என்ன, திருப்பியும் என்ன கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, திருப்பி மீண்டும் சிறைக்கு போயிடுவாங்களா, இருப்பாங்களா, வருவாங்களா, கட்சி நடத்துவாங்களான்னு ஒரு சந்தேகம். அது என்ன வழக்கு? அது சிறைக்கு வந்து சிறையில் இருந்தப்போ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததா வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விடாது கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சசிகலா. ஜெயிலுக்கு போகிறாங்க, குன்ஹா தீர்ப்பளிக்கிறாரு, ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உறுதி பண்ணுது, பர்மனெண்ட்டாக 4 வருஷம் ஜெயிலுக்கு போகிறாங்க. A1 வந்து செத்து போயிடுறாங்க, A2 வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அந்த ஜெயிலுக்கு போனோன்னா இவங்க சும்மா இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நக்கீரன் அந்த டைமில் வெளியிட்ட ஸ்டோரி வந்து, ஜெயிலேருந்து இவங்க வெளியில் வராங்க, வெளியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கோடு இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு. உள்ள கார்லேருந்து ஜெயிலேருந்து சசிகலா ஏறி வராங்க. அந்த கார் வந்து அண்டர் கிரவுண்டில் நிற்கிது, அண்டர் கிரவுண்டில் ஒரு லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக போயிடுறாங்க. நைட் அங்கே தான் தங்குறாங்க, அங்கேருந்து தான் எல்லாம் ஃபோன் எல்லாமே பேசுகிறாங்க. ஜெயிலில் ஜாமர்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ஃபோன் வந்து அங்கேருந்து தான் பேசுகிறாங்க. அங்கே வந்து முக்கியமான ஆட்கள்லாம் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து எடப்பாடி ஆட்சி, ஆட்சியவே சசிகலா தான் நடத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு இமேஜ் இருந்தது. அப்போ சசிகலாவுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. அப்போ அந்த ஆட்சியே கவர்மெண்ட்டே அங்கேருந்தான் நடக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பரப்பன அக்ரஹார சிறை காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டிலேருந்து நடக்குதுன்னு நக்கீரன் வந்து செய்தி போட்டுச்சு. அப்போ அது வந்து பெருசாக எடுத்துக்கலாம். அந்த படம் வந்து நம்ம ஃபோட்டோவே போட்டோம், அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபோட்டோ போட்டோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போனோம், கரெக்டாக ஒரு 50 மீட்டர் தொலைவு தான் இருக்கும் பரப்பன அக்ரஹாராலேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு. சிறை காம்பவுண்டு இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, சிறையுடைய மெயின் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போது இங்கே வந்து போகிறது வந்து யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்போது அண்ணன் புகழேந்தி தான் அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்தார் ஒரு ரெட்டி, அந்த ரெட்டி தான் அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் வேலைகள்னு. சசிகலாவுக்கு சிறையில் வந்து வாசலில், அவங்க சிறையில் இருந்த 4 வருஷமும் ஒரு 4 பேர் 5 பேர் சிறை வாசல்லையே இருப்பாங்க.
இன்னும் ஏதாவது யாராவது சந்திக்க வராங்கன்னா அதுக்கேற்ற ஏற்பாடுகள் பண்ணுறது, அதுக்கான மனுக்களுக்கான வேலைகள் பண்ணுறது, போய் சசிகலா கிட்ட செய்திகளை தெரிவிக்கிறது அப்படின்னு. இது வந்து எப்போது ஈஸ் ஆச்சுன்னா, சசிகலா விடுதலை ஆகும்போது அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்தது இல்லையா, சிறை முழுக்க கொரோனா பரவிச்சு. அந்த டைமில் தான் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அந்த அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி இருக்கார் இல்லைங்களா, அவரும் வந்து இபிஎஸ் பக்கம் சாஞ்சிட்டார். புகையந்திய கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. தினகரனுக்கும் புகையந்திக்கும் பிரச்சனை வந்தது. அப்போவுமே வந்து ரொம்ப மோசமாக தான் ஆன ஏற்பாடுகள் தான் அங்கே இருந்தது. ஆனால் முழுக்கவே அரண்மனை மாதிரி சிறை, அதுக்கப்புறம் வேலைக்காரங்க இப்படி இருந்தாங்க சசிகலா. இதெல்லாமே நக்கீரன் அப்பப்போ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில் ரூபான்னு ஒரு அம்மா அங்கே சிறைத்துறை டிஐஜியாக வருது. அந்த அம்மா என்ன பண்ணுது, ஃபுல்லாக ஆய்வு நடத்துது, சிசிடிவி எல்லாத்தையுமே ஆய்வு நடத்தினா, சிறையில் வந்து ஊதுபத்தி உருட்டினாங்க, கன்னடம் படித்தாங்க, எல்லாமே சொல்ல கன்னடம் படித்தா தண்டனை குறைவு, ஊதுபத்தி உருட்டினா வந்து சிறைக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சசிகலா ஊதுபத்தி எங்கேயுமே உருட்டலை. ரைட்டா, கன்னடம் கற்றுக்கிட்டாங்க, அது இயல்பாகவே அந்த ஊரில் 4 வருஷம் நீங்கள் ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா கன்னடம் வந்துடும். ரைட்டுங்களா, கன்னடம் எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள் நாங்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஒரு ரூபா வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூக சேவகி மாதிரி, ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கும், அழகி போட்டியிலலாம் கலந்துக்கிட்டவங்க, அழகாக இருப்பாங்க. அவங்க இந்த என்ன பண்ணுறாங்க, சிறைத்துறை கேமரா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது, சசிகலா சிறையில் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு பச்சை கலர் சாரி, பச்சை கலர் ஜாக்கெட்டு, இதுதான் நீ வந்து சிறையில் போட்டுருக்கணும். சசிகலா என்றைக்குமே அந்த ஜாக்கெட்டை போட்டதே கிடையாது, அந்த சாரியை கட்டினதே கிடையாது. சசிகலா மட்டும் இல்லை, இளவரசியும் கட்டினது கிடையாது, ஆண்கள் சிறை பிரிவில் இருக்கிறது இருந்த சுதாகரனும் போட்டுக்கிட்டது கிடையாது. இவங்கெல்லாம் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ரைட்டா, அது இல்லாமல் சசிகலா சுரிதார் போட்டுக்கிட்டு இளவரசி சாரி கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு சிறைக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வர சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. இவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. போய் சசிகலாவுடைய பிரசனாரையே இவங்க பார்க்குறாங்க. ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா குன்ஹா தீர்ப்பப்போ உள்ள ஒரு 40 நாட்கள் இருக்கும்போதே அவங்க வந்து சிறைக்குள்ளே இல்லை, சிறை வார்டனுடைய ரூம் மேலே இருக்குது, அவர் ரூம் வந்து கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்டு, அங்கே வந்து டிவி இணைப்புகள், வீடியோ இணைப்புகள் எல்லாமே இருக்கும். அந்த அறையில் தான் வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் இருந்தாங்க. ஏன்னா ஏசி இல்லாமல் ஜெயலலிதாவால் வாழவே முடியாது. அந்த மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கும்போதே ஏசி வந்து ஜீரோவில் இருக்கும், எல்லாரும் குளிரில் நெளிவாங்க. அந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நெளிகிற அளவுக்கு தான் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே உட்காந்துருக்கும். அவங்க போயிட்டு சிறையில் ஏசி இல்லாமல் எப்படி உட்கார முடியும்? இப்போ ஜெயக்குமார் சொன்னார் இல்லையா, பெட் இல்லை, தலைகாணி இல்லை, எதுவுமே கொடுக்கல. நாங்கள்லாம் ஜெயிலில் இருந்திருக்கோம். அம்மா ஜெயலலிதா எங்களெல்லாம் ஜெயிலில் வச்சுருக்காங்க. நாங்களாம் பெட் இல்லாமல் தலைகாணி இல்லாமல் தான் இருந்தோம். ரைட்டுங்களா, தரையில் தான் படுத்துக்கிட்டு இருந்தோம், எல்லாமே தரையில் தான் இருந்தோம். அதுதான் வந்து மா சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி மினிமம் பனிஷ்மெண்ட்டு மேக்ஸிமம், மினிமம் பனிஷ்மெண்ட்டு மேக்ஸிமம் ட்ரபிள்ஸுன்னு. அந்த அளவுக்கு தான் ஜெயில் என்பது இருக்கும். ஜெயிலுன்றது கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி தான், வாழ்க்கையுடைய இன்னொரு எண்டு, ஒரு எண்டு. ஜெயிலுக்கு போன அப்புறம் வந்து உங்களுடைய மனநிலையெல்லாம் மாறுபடும், எல்லா எண்ணங்களும் போக்கும் செயல்பாடும் மாறுபடும். அதுதான் சிறைச்சாலை. உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னொரு தடவை நீங்கள் ரீதிங்க் பண்ணுறதுக்கான ஒரு இடம் சிறைச்சாலை. அங்கே தான் வந்து பல முடிவுகள், நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்றது பற்றி முடிவு பண்ண முடியும். சிறைக்கு போன பிறகு முன்பு ஜெயலலிதா வேறு, சிறைக்கு பின்னாடி வந்த ஜெயலலிதா என்பது வேறு, மனநிலை மாற்றம் என்பது இருந்தது. ஆனால் அந்த ஜெயலலிதாவே ஏசி ரூமில் தான் இருந்தாங்க. ரைட்டுங்களா, இதுக்கு அப்போது சசிகலாவே அப்படி இருக்காங்கன்னா, ஜெயலலிதா சிறையில் இருக்கும்போது ஒட்டுமொத்த அதிமுகவும் அங்கே தான் இருக்கும், பரப்பனாகிரகார வாசலில் தான் இருக்கும். அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து தலைவர்கள்லேருந்து எல்லோரும் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு கோவிலை கும்பிட்டு போகிற மாதிரி அம்மா சிறையில் இருக்கிறத வந்து கும்பிட்டு போவாங்க. இதுதான் அந்த மாதிரி இருந்தது. அப்போது இன்னும் கெடுபடியாக இருந்தது. அப்போ போய் இந்த அம்மா ஆராய்ச்சி பண்ணும்போது, ரூபா போய் ஆராய்ச்சி பண்ணும்போது, சிங்கிள் ரூமில் சசிகலா இல்லை, ஒரு மல்டிபிள் ரூம், 5 ரூம் மொத்தம் ஒன்றா இணைச்சி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்றில் கிச்சன், கிச்சனில் சசிகலாவுக்குன்னு சமைக்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரியை சிறை நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருந்தது. ரைட்டா, சிறை சாப்பாடை வந்து சசிகலா சாப்பிடல 4 வருஷமாக.
வெளியிலேருந்து வந்த ஒரு வேலைக்காரி சமைச்சதை தான் வந்து சசிகலா வந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல்லாம் வந்து சிறை வாசல் வழியாக சிக்கனு மட்டனு எது தேவையோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. இளவரசி, அவங்க, சுதாகரன் எல்லாருக்கும் வந்தது. சுதாகரன் இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் போதை பழக்கத்துக்கு ஆளாகி போதை கும்பலோடு அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி. அது சிறையிலேருந்து வெளியில் வந்த அப்புறமும் அந்த பழக்கத்துலேருந்து வெளிவர முடியாமல் டி அடிக்ஷன் சென்டருக்கெலாம் அவர் அமுச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தகவல்கள் வருது. இது இந்த அஞ்சு அறையில் ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, குக்கிங் எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, சமையல் பாத்திரங்கள், டிவி ரைட்டுங்களா, லேப்டாப்பு, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருந்தது. வாஷிங் மிஷின்னு ஒரு எப்படி ஒரு போயஸ் கார்டனில் வந்து எப்படி இருந்தாலும் சசிகலாவுக்கு ஒரு சிங்கிள் ரூம் தானே கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் அரண்மனை மாதிரி இருக்கிறத வந்து ரூபா பார்க்குறாங்க. இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. எப்படா இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்பி சோமசேகர்னு ஒரு ஆள், சிறை கண்காணிப்பாளர் ஆள், அவர் கேட்ச் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அனிதா, அவங்கள வந்து கேட்ச் பண்ணுறாங்க. டாக்டர் அனிதா தான் வந்து சசிகலாவுக்கு கடைசி கட்டமாக கொரோனா வந்தப்போ கூட கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தது டாக்டர் அனிதா ரைட்டுங்களா. இதை தவிர ரெண்டு கான்ஸ்டபிள், ரெண்டு கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா சத்யநாராயணான்னு ஒரு டிஜிபி, அவர் தான் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணார். அந்த சத்யநாராயணாவுக்கு சுமார் 2 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பெரிய பண்ணை வீட்டை ஹைதராபாத் பக்கத்தில் வந்து சசிகலா வாங்கி கொடுக்குறாங்க. இப்போவும் ஓய்வு பெற்றுட்டார் அவர், அவர் அங்கே தான் இருக்கார். அப்போது இந்த கரப்ஷன் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எப்படி கோகுல்ராஜ் படுகொலை வழக்கில் வந்து ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ் உதவிச்சோ, அந்த மாதிரி சசிகலா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எங்கே என்ஜாய் பண்ணாங்கன்றதை வந்து செல்ஃபோன்லேயும் ரூபாவே எடுக்கிறாங்க. அந்த 5 ரூமையும் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டவ்வு ஃபெசிலிட்டிஸு, மற்ற ஃபெசிலிட்டிஸு எல்லாத்தையுமே வந்து ரூபாவே செல்ஃபோனில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறையில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுக்கிறாங்க. சிறையில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் க்ளீன் வயலேஷன் வந்து ஜெயிலோட ட்ரெஸ் கோடை அந்த மாதிரி மீறினது. சுடிதார் போட்டுக்கிட்டு ஜாலியாக கையில் ஹேண்ட் வெளியில் போயிட்டு மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, எங்கேயோ போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் இருக்கிற பேக்கோட ஜெயிலுக்குள்ளே வர்றாங்க. அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரூபா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சத்யநாராயணனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து பங்களா வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த எஸ்பி சோமசேகருக்கு இது பண்ணியிருக்காங்க, டாக்டர் அனிதாவுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான காசை வந்து இவங்க செலவு பண்ணி, அப்பப்போ காசு, பயங்கரமான காசு. அதுக்காகவே ஒரு 4 பேர் வெளில நிற்பான் காசு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காகவே, சிறைத்துறை அதிகாரிகள். இப்படி ஒரு சிறையே ஆடம்பர இதுவாக மாற்றிட்டு இருந்தாங்க. அது ஜெயலலிதா ஜெயிலில் இருக்கும்போதும் அந்த கதி தான் நடந்தது. அதுக்கப்புறம் சசிகலா இருக்கும்போதும் அதுதான் நடந்தது. ஜெயலலிதா இருக்கும்போது ரொம்ப இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அப்போ ரூபா கிடையாது, நக்கீரன் மட்டும்தான் இருந்தது அங்கே. நக்கீரன்னா எழுதிக்கிட்டு இருந்தது, சொல்லிக்கிட்டு இருந்தது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நக்கீரன் மறுபடியும் சொல்லிச்சு, ஆனால் ரூபா வந்து அதை அவங்களுக்கே ஒரு எவிடன்ஸோட சிறைக்குள்ளேந்தே அதை வந்து வெளியில் சொல்லும்போது அது பெருசாக பூதாகாரமாக வெடிச்சுது சரிங்களா. ஏன்னா ரூபாவுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குங்க. பிஜேபிக்கு கொஞ்சம் அனுதாபம் தான் அந்தம்மா, அனுதாபி தான் அந்தம்மா. அந்தம்மா சொல்லும்போது பெரிய ப்ராப்ளமாக வெடிச்சுது. இங்கே வந்து கர்நாடகா வந்து லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றின ஒரு மாநிலம். நம்மளை மாதிரி லோக் ஆயுக்தானா என்ன, எவ்வளோ 1 கிலோ வேலை, அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணால் லோக் ஆயுக்தாவில் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாநிலம் கிடையாது. கர்நாடகா லோக் ஆயுக்தாவை நிறைவேற்றின மாநிலம். லோக் ஆயுக்தா சட்டம் வந்து முதல்வர் வரைக்கும் பாயும். அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்களே லோக் ஆயுக்தா சட்டத்தால் பாதிக்கப்பட்டப்போ இந்தம்மா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கொடுத்தோடனே அது பற்றிக்கிச்சு, அது பரபரப்பாச்சு, எல்லா செய்தியும் வெளியில் வந்துச்சு. அந்த விஷயமா தான் சசிகலா இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பொதுவாக ஜெயலலிதா இருக்கும்பொழுதே பல வழக்குகள் போட்டாலும் கோர்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்கல்ல, வாய்தா வாங்குவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி முயற்சிலாம் இதில் எதுவும் எடுக்கலையா? இவங்க நல்லா எடுத்தாங்க அந்த முயற்சிகள்லாம்.
அதாவது ஒரு கட்டத்தில் என்னென்னா ரூபாவே சொல்லிட்டாங்க, இந்த அலிகேஷன் சொல்லிட்டாங்க. உடனே ரூபாவை வந்து அந்த சிறைத்துறை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அந்த ஐபிஎஸ் லாபி இருக்குல்ல கர்நாடகாவில், போலீஸ் லாபி, அவங்க தூக்கிட்டாங்க. அவங்கள தூக்கி டிராஃபிக் மாநகர பெங்களூர் மாநகர டிராஃபிக்கில் போடுறாங்க. அந்த அம்மா வெறுத்துட்டாங்க, வெறுத்துட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவே ஒரு ஆர்டிஐ போடுது. ஆர்டிஐயில் இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன்னா அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த ரிப்போர்ட் மூடப்பட்டதுன்னு பதில் வருது. இந்த அம்மா வெக்ஸ் ஆகிட்டாங்க. இந்த அம்மாவால் ஒன்றுமே செய்ய முடியல. கீதான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி ரூபா ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி கரப்ஷன் சார்ஜ்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை வந்து கர்நாடகாவோட ஆன்டி கரப்ஷன் பியூரோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வந்துச்சு. ஹைகோர்ட் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து சத்யநாராயணாவுக்கு மேலே வந்து வழக்கு தொடர்றதுக்கு அரசு வந்து அனுமதி தரல, பாக்கி எஸ்பி சோமசேகர், அனிதா மற்றும் காவலர்கள் இவங்க மேலாம் வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த வழக்கில் வந்து சசிகலாவும் இளவரசியும் வராங்க அப்படின்னு அந்த குற்றவாளிகள் பட்டியலில் வாசித்தாங்க. ஏன் இவங்க மேலாம் வழக்கு தொடரல அப்படின்னு கேட்கும்போது கடகட கட கடகடன்னு ஆன்டி கரப்ஷன் பியூரோ என்ன பண்ணுறாங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் சசிகலா எப்படி லஞ்சம் கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த குற்றப்பத்திரிகையை அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க. தாக்கல் பண்ணிவிட்டு மார்ச் 11ஆம் தேதி, இந்த மார்ச் 11ஆம் தேதி சசிகலாவும் இளவரசியும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. சசிகலா வந்து இந்த உத்தரவு வந்து ஒரு அதிர்ச்சி சசிகலாவுக்கு. என்னடா மூடி வச்சது செத்து போயிடுச்சுன்னு ஒரு வழக்கு, ரைட்டா, அது மறுபடியும் லைவில் வருது, நம்மளை ஆஜர் வேற பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெங்களூருக்கு வழக்கறிஞர்கள்லாம் அனுப்பி செக் பண்ணுறாங்க எப்படி அது நீதிமன்றம் என்னான்னு. ஏன்னா 13(1)(c)(13(2) ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம், இந்த சட்டப்பிரகாரம் தான் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து சேர்ப்பு வழக்கில் சசிகலா 4 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க. 13(1)(c)(13(2) இந்த செக்ஷன் பிரகாரம் தான் அவங்க உள்ளே போனாங்க, ரைட்டுங்களா. ஜெயலலிதா அரசு ஊழியர், அவங்க சம்பாதித்த சொத்துக்களுடைய கம்பெனிகள் எல்லாம் சசிகலா பேர்லேயும் சசிகலா உறவினர்கள் பேர்லேயும் இருந்தது. சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து தான் இந்த ஊழல் பணத்தை கொள்ளையடித்தாங்க. ஜெயலலிதா A1 கொள்ளையடித்தாங்க, ரைட்டுங்களா. அந்த பணத்தை வந்து நிலங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றினது சசிகலா. இந்த போக்கிலேயே நீங்கள் நிலத்தை வாங்கிட்டு போனால் இந்தியா முழுக்கவே நீங்கள் வாங்கிடலாம், ஏக்கர் 1000 ரூபானா இந்தியா முழுக்கவே நீங்கள் வாங்கிடலாம், ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்றது தான் குன்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது இதே 13(1)(c)(13(2) வருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுக்கு தெரியும். கோர்ட் நடவடிக்கைகளாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டோட பல்ஸை பார்க்குறாங்க. பார்த்தா தான் பயங்கர அதிர்ச்சி சசிகலாவுக்கு. என்னென்னா லட்சுமி நாராயண் பட்டுன்னு ஒரு ஜட்ஜ், அவர் யாருன்னா மங்களூர்காரர், குன்ஹாயா மங்களூர்காரர், குன்ஹாவோட ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணவர், குன்ஹாவோட லைவ் டச்சில் பேசிக்கிட்டு இருக்கவர். குன்ஹாவோடைய லைவில் பேசலன்னா அவருக்கு ஒட்டிய சிந்தனைகள் அவருக்கும் இருக்கும், ஒட்டிய சிந்தனைகள் இருக்கும். அந்த மங்களூரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆட்கள், அவ்வளோ சீக்கிரம் வந்து பணிய மாட்டாங்க. அதுலேயும் ஜட்ஜு ஜுடிஷியல் லெவலுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம், அவங்கள ஈடுகட்டுறது ரொம்ப கஷ்டம். சத்யநாராயணுக்கு கொடுத்த மாதிரி குன்ஹாவுக்கு வந்து ஒரு 2000 கோடி கொடுத்து கொடுக்க கூட ஜெயலலிதா ரெடியாக இருந்தார். வாங்கிறதுக்கு குன்ஹா ரெடி இல்லை, ஃபாதர் யார் உட்பட எல்லாரையும் செட் பண்ணாங்க. அவர் சர்ச்சுக்கு போகிறதையே தவிர்த்துட்டார், ரைட்டுங்களா. இங்கே வந்து இங்கே ஃபாதர் யார் ஒருத்தரை செட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அவர் செயின்ட் தாமஸ் கல்லறையை பார்க்க வராரு, உங்களை வந்து அருள் தந்தை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால், ஊஇஸ் தட் அருள் தந்தைன்னு கேட்டு நடந்து வாக்கிங்கில் வந்தவர் பீச் வழியாக ஓடி போயிட்டார் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு. இதுதான் குன்ஹா, ரைட்டா. அந்த மாதிரி எதுனா ஒன்று ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி முன்ஜாமீன் கொடுத்துருங்க எங்களுக்கு, நாங்கள் வரல கோர்ட்டுக்குன்னு. நத்திங் டூயிங்ன்ட்டார் ஜட்ஜி. வர வச்சு 11ஆம் தேதி வர வச்சு அப்படியே அதே குன்ஹா கோர்ட்டில் இருக்க சீன் தான், நான் பார்த்த சீன் தான், அதே பெஞ்சில் சசிகலாவை இளவரசியும் உட்கார வச்சு ஜாமீன் தொகையே 3 லட்சம் ரூபா
ரெண்டு பேரும் தனித்தனியாக தனித்தனியாக மூணு லட்சம் கட்டினோன்னே டென்ஷன் ஆகிட்டாங்க சசிகலா. பெஜாராகி போயிட்டு கர்நாடகாவில் இருக்க எல்லா சாமி கோயிலுக்கும் போய் அங்கே சுற்றுலா பிரார்த்தனை பண்ணிவிட்டு எப்பா இது என்ன இது வம்பா போச்சு அப்படின்றது. இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. சசிகலா வந்து தப்பிக்கணும்னா சத்யநாராயணா தான் லஞ்சம் வாங்கினார், அவர் வழக்கில் இல்லவே இல்லை, ரைட்டா? அப்போ அவரால் பிரச்சனை வராது, அதனால இந்த கேஸ் வீக்கு, ரைட்டுங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் ரூபா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா நான் நேரில் வந்து சாட்சி சொல்லுவேன்றாங்க. ரூபா ஐ விட்னஸ், ரைட்டா? வீடியோ விட்னஸ்ஸு, சிடி விட்னஸ்ஸு எல்லாமே இருக்குது. நேரடியாக லஞ்சம் கொடுத்ததா ப்ரூவ் ஆகலைன்னா கூட அங்கே இவங்க அனுபவித்த சலுகைகளுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அப்போ இவ்வளோ சலுகைகள் வந்து மற்ற கைதிகளுக்கு கொடுக்கப்படல, சசிகலாவுக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு என்ன விடை? இது போச்சுன்னா 13(1)(c)(13)(1)(d)ன்றது வந்து இவங்க 66 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தானா 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தானா, அது ஒரு 4 வருஷம் மினிமம் ஜெயில் தான். இதுக்கப்புறம் குமாரசாமின்னு ஒருத்தரை தேடினோம், அவர் தான் ஜாமீன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் சசிகலாவுக்கு இன்றைக்கி இருக்குது. இது வந்து பிஜேபி நினச்சா டைட் பண்ணலாம், ரைட்டுங்களா? இது வந்து பிஜேபி ஒரு செக்காகவே வச்சுருக்கு சசிகலாவுக்கு. நீ ரொம்ப எகிர்னா நாளைக்கு அதிமுக கட்சிக்குள்ளே தலைமை கிழமைன்னு வந்துட்டு பிஜேபிக்கு விரோதமாக நீ போக முடியாது. ஏற்கனவே ஒரு 2500 கோடி பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு பரப்பன அகிரகார சிறையும் ரெடியாக இருக்குது, ரைட்டா? கொஸ்டின் ஆஃப் ட்ரையல் தான், குயிக்காக நடத்தி முடிச்சாங்கன்னா மேட்ரு ஓவரு. இவங்க வேறு வகையில் முயற்சி பண்ணி தான் இதில் தப்பிக்க முடியும். ஏதாவது சத்யநாராயணனுக்கு கொடுத்த மாதிரி யாருக்காவது கொடுத்து தான் இந்த வழக்கிலேருந்து வெளியில் வர முடியும். அப்போது அப்படி வெளியில் வரணுன்னாலும் இது வந்து ஒரு பெரிய கேஸு, அதுக்கு ஒரு பெரிய லம்பான தொகை கொடுக்கணும், இல்லாட்டி வெளியில் வர முடியாது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் சசிகலாவை சிக்க வச்சுருக்காங்க. தேனியில் சையதுகான் வந்து தீர்மானம் போட்டார் சசிகலாவை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்போ பதவியில் இல்லாதவங்க எல்லாருமே, நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சசிகலாவை ஆதரிக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. உடனே ஓபிஎஸ் தம்பியும் போய் சந்திக்கிறார். உடனே ஓபிஎஸ் தம்பியை கட்சியிலேருந்து நீக்கிறார் எடப்பாடி. அப்போ சசிகலா உள்ளே வரக்கூடாதுன்னு அங்கே ஒரு டைப் பண்ணுறாரு, கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு. இந்த சிறை வழக்கை ஏன் அவர் டைப் பண்ணணும்? அது இன்னொரு செக் அண்ட் பேலன்ஸ் தான், ரைட்டுங்களா? இப்போ ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட சரண்டர், சசிகலா கிட்ட சரண்டர். அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. சசிகலா பாடியில் அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறது என்னென்னா, இன்னும் சரண்டராக வேண்டியது எடப்பாடி தான், அவரும் வெகு விரைவில் சரண்டர் ஆகிடுவார். இப்போ சசிகலா வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்டலாம் நேரடியாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஓபிஎஸ் மூலமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவில் கிளைக்கழக தேர்தல் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தது இப்போ ஒன்றியம், நகரம், மாவட்டம், அது முடிஞ்ச ஒன்று பொதுக்குழு. பொதுக்குழுவில் வந்து இப்போது கிளைக்கழகத்தில் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. ஒன்றியம், நகரம், மாவட்டம்லாம் அதே பேட்டர்னில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதே பேட்டர்னில் பண்ணால் கூட சசிகலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒர்க்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் திரட்டி சசிகலா ஆதரவு குரல்கள் வந்து பொதுக்குழுவில் வரும் அப்படின்ற நிலைமைக்கு தன்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சசிகலா ஆதரவாளர்களோட வெர்ஷன் உண்மையாக இருந்ததுன்னா அவங்க வந்து எடப்பாடியும் வந்து பணிஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எடப்பாடியும் வந்து தனக்கும் ஒரு செக் வேணும் இல்லையா, சசிகலா மேலே கண்ட்ரோல் வந்து மத்திய அரசுக்கு ஒரு செக் இருக்குது, பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2000 கோடிக்கு மேலே அவங்க பினாமி சொத்து டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்குது. இன்றைக்கும் சசிகலாவால் நேரடியாக பணம் எடுக்க முடியல, ரைட்டுங்களா? மற்ற வருமானம் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து தினகரன் கையில் தான் இருக்குது. தினகரன் டிபெண்டாக தான் சசிகலா இருக்கேன். இது இல்லாமல் சசிகலாவுடைய டிப்ளமசி என்னன்னா, இவங்க வந்து நிறைய பேருக்கு, தொழிலதிபர்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதாவுடைய சொத்து மதிப்பு மட்டும் சுமார் ஒரு 4 லட்சம் கோடி இருக்கும்னு மதிப்பிடப்படுது. இந்த பணத்தை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணது யாருன்னா சசிகலா தான். இந்த பணம் எல்லாமே பல இடங்களில் லாக்காய் நிற்குது. அதில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பல தொழிலதிபர்கள்கிட்ட இப்போ வாங்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஈட்டின்னு ஒரு தொழிலதிபர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஃபிலிமு படம்லாம் எடுத்தார், அவர்கிட்டேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க.
இதெல்லாம் எதுக்குன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கான ஒரு விஷயங்களில் அந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எடப்பாடியுடைய மூவ் வந்து வேறு மாதிரி இருக்குது, அதை எதிர்த்து நிற்கணும் போகணும் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓபிஎஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க, சசிகலா ஆட்கள் சொல்கிறாங்க, ஃபுல்லாக சரண்டர் ரைட்டு. ஆனால் இவங்க வந்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு அப்படின்னு அந்த ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பு இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரைட்டா. இபிஎஸ் ஆதரவாளர்கள் ரொம்ப மோசமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்துலலாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் இபிஎஸ்ஸை நம்பி கடன் வாங்கி போட்டு செலவு பண்ணிவிட்டு அவங்கவும் செத்து போய் கிடக்கிறாங்க. அந்தளவுக்கு தான் நிலவரம் வந்து சேலத்தில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் இபிஎஸ்க்கு இருக்காங்க. ஆனால் இபிஎஸ்க்கு ஒரு பெரிய சே இருக்குது ரைட். சசிகலா வந்து தன்னுடைய சேவை வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வராங்க, இப்போ தான் வெளியே வராங்க ரைட்டுங்களா. அதில் ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பகடைக்காய் ரைட்டா. இது எப்படி போகும், எப்படி மாறும், எப்படி நிற்கும், இது எங்கே போய் நிற்கும், சசிகலா உள்ளே வருவாங்களா மாட்டாங்களா, அவங்களுடைய மூவ் வந்து வெற்றி பெறுமா இல்லையா, இல்லை நடுவுலையே வந்து அந்த கேஸில் போட்டு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது, 2024 பார்லிமெண்ட் தேர்தல், அதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணி 2 வருஷத்தில் ட்ரையலை முடித்து தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்களா மறுபடியும். இதெல்லாம் வந்து மில்லியன் டாலர் கேள்வி. எடப்பாடி வந்து இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா, எடப்பாடியோட டிவி நியூஸ் ஜே அதுலேயே கர்நாடகத்தில் லஞ்சம் கொடுத்த வழக்கில் சசிகலாவுக்கு பிடி இறுகுகிறது அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு நியூஸ் போட்டார் எடப்பாடி. அப்போ இதுலேருந்து எடப்பாடியோடைய மூவ் என்னன்னு நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. இது வந்து அரசியல் நகர்வு, பாஜக நகர்வு, ஓபிஎஸ் நகர்வு, இபிஎஸ் நகர்வு, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. மொத்தத்தில் பாஜக ஆதரவு இல்லாமல் சசிகலாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன, கர்நாடகாவில் பாஜக இருக்குது ரைட்டுங்களா, இந்த கேஸ்லேயும் பாஜக இருக்குது. திடீர்னு சத்யநாராயணா மாதிரி ஒரு ஆளை வந்து அப்ரூவர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் 2 கோடி ரூபா கொடுத்தாங்க சசிகலா எனக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாருன்னா மேட்ரு ஓவர். ஏற்கனவே ரூபா ரெடியாக இருக்குது, சிறை காட்சிகள் இருக்குது. கோகுல்ராஜ் கொலை வழக்கு மாதிரி சிறை காட்சிகள் ஆவணங்களாக இருக்குது. நேரடி சாட்சியங்கள் இல்லைன்னாலும் ஆவணங்கள் பேசும். நீங்கள் சாதாரண கண்ணோட பார்த்தா கூட நீ சிறையில் இருக்கவங்க வந்து சிறை யூனிஃபார்ம் தானே போடணும் ரைட்டா. எவ்வளோ திரைப்படங்களில் பார்க்குறோம், அந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்துலலாம் சிவாஜி கணேசன் அந்த வெள்ளை சட்டை வெள்ளை ஆஃப் டிரையரோடு தானே இருப்பார், அதுதான் சிறை யூனிஃபார்ம். நீங்கள் வந்து பச்சை கலர் சாரீ அதை கட்டின்னு தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். நீங்கள் எப்படி சுடிதார் போட்டு வரீங்க அப்படின்னு இவங்க என்ன வழக்கம் சொல்லாங்கன்னா, விருந்தினர்களை பார்க்க வரும்போது அவங்க அப்படிலாம் வருவாங்க. விருந்தினர்களை பார்க்க வரும்போதும் சிறை யூனிஃபார்மோடு தான் வரணும். சிறைக்குள்ளே இருக்கேன்னா சிறை யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு எப்படி சிறை வளாகத்தில் நீ நடமாடுவே. அப்போ உனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, கொடுத்துருக்காங்க உனக்கு சலுகைகள், அதெல்லாம் நீ கண்டிப்பாக மாட்டுவேன். இது சசிகலாவுக்கும் நல்லா தெரியும். இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படின்ற காய் நகர்த்தல்கள் தான் சசிகலாவோட மூவு. கூடவே அதிமுகவோட பொதுச் செயலாளராக வரணுன்றது அவங்களோட மூவு. அமமுகவோட ஆண்டு விழா கொண்டாடுறது தினகரனோட மூவு. இப்படி இதெல்லாம் எப்படியாவது காப்பாற்றி நம்ம வந்து பொதுச் செயலாளராக வரணுன்றது எடப்பாடியோட மூவு. எடப்பாடியும் பாஜகவும் சங்கமிப்பாங்களா, சசிகலா மேலே ஒன்றா பாய்வாங்களா, அதுதான் அந்த கேஸோட மூவு. ஓபிஎஸ் வந்து நம்ம வந்து எடப்பாடியை வந்து வீழ்த்தி எடப்பாடியை விட அதிக பவர்ஃபுல்லாவோட சசிகலாவோட சேர்ந்து வந்து நின்றுலான்றது ஓபிஎஸோட மூவு. இப்படி பல மூவுகளுக்கு இடையில தான் அதிமுக இன்னைக்கு சிக்கித்தது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.